இப்படி எல்லாவற்றையும் தாரை வார்த்துவிட்டு எதுவும் இல்லாமல் வாழ்ந்தீர்கள் என்றால், நோய் நொடி என்று நீங்கள் விழுந்து கிடக்கும் போது உங்களை கவனித்துக் கொள்ள ஒருவரும் அருகே இருக்க மாட்டார்கள். உற்ற நண்பர்களால் இப்படி விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை எல்லாம் யதார்த்தமாக எச்சரித்து விட்டு கையில் காலனா காசின்றி பக்குவமாய் வாழ்ந்து வந்த அந்த பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் ஒருமுறை நோய் என படுத்து விட்டார். திருச்சி விஸ்வநாதன் மருத்துவமனையிலே 6 மாதமாக. அந்த அனுபவத்தை பாலம் ஐயா அவர்களை விவரிக்கிறார், கேளுங்கள். நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே நான் படுத்து விட்ட போது என்னுடைய கையில் காலனா காசு இல்லை. அப்போது பெரிய பெரிய ஆள்களுக்கெல்லாம் லெட்டர் போட்டிருந்தா லட்ச லட்சமா அனுப்பி இருப்பாங்க. நான் என்ன அவங்களுக்கா சேவை செய்கிறேன், மக்களுக்குத்தானே செய்கிறேன், அவங்க தானே என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்டயே கேட்டேன். எனக்கு ஒரே 1 ரூபா மருந்து செலவுக்கு அனுப்புங்க, அதுக்கு மேல வேணாம் அப்படின்னு கேட்டேன். அதை மதிச்சு ஏழை எளியவங்க, என்னால படிச்சவங்க, நகர மேயர், சபாநாயகர், கவர்னர், ஏன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க கூட எனக்கு 1 ரூபா அனுப்பி வச்சாங்க. அப்படி வந்த பணம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 40 லட்சம். 40 லட்சம். அது மட்டுமல்ல, அது கூட பெருசில்ல. அந்த திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து மக்கள், சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க அப்படின்ட்டு நூற்றுக்கணக்கானவங்க என்னைய பார்க்க வந்துட்டாங்க. திருச்சி விஸ்வநாதன் மருத்துவமனைக்கு நான் தங்கியிருந்த 23 நம்பர் அறைக்கு காலையில 5 மணியிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் என்னைய கியூ வரிசையில் நின்று நலம் விசாரிச்சுட்டு போனாங்க நம்ம ஜனங்க. இப்படி தன்னுடைய அனுபவத்தை விளக்குனாரு. முடிக்கும்போது இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினாரு. அந்த கோடி கோடியாக ஏழை எளியவருக்கு கொட்டி கொடுத்த உலக ஈகை கோடீஸ்வரர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள், நோய் நொடின்னு கிடக்கிறப்போ உங்களை கவனிக்க 1 பயலும் இருக்க மாட்டான்னு சொன்னாங்களே, அப்போ நான் என்ன அனாதையாவா கிடந்தேன்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பவரை இறைவனே வந்து காண்பார், அவரோடு ஏழைகளும் வந்து காண்பார்கள். தேவையில் இருப்போரை தேடி செல்பவரை தேடி போய் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் தேவையில் இருந்தோர். ஏழை எளியவர் மீது கொண்டுள்ள அன்புதான் உன் பலவீனம் என்றால் உலகத்தின் மிகச் சிறந்த பலசாலி நீதான் என்கிறார் அன்னை தெரசா. முதுமை காலங்களில் பாதுகாப்பாக நீங்கள் இருப்பது ஆபத்துக்களுக்கு அப்பாற்பட்டிருப்பதால் அல்ல, ஆண்டவரின் அரவணைப்புக்கு உட்பட்டிருப்பதால். நீ அழும்போது முதலில் வந்து ஆறுதல் சொல்வது நீ நேசித்தவராக இருக்க மாட்டார்கள், உன்னை நேசித்தவர்களாக இருப்பார்கள். ஆம் அன்பர்களே, அறிவாளி ஆயுள் காப்பீட்டுக்கு செலவழிக்கிறான், புத்திசாலி அன்பு காப்பீட்டுக்கு செலவழிக்கிறான்.